சத்குருநாத மகாராஜ் கீ ஜெய். மெய்யன்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். ஒரு அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். வருகிற ஜூன் மாதம் 18ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 9 நாட்கள் இங்கே தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி சித்பவானந்த ஆசிரமத்திலே அருள் பாலித்து கொண்டிருக்கிற ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி வித்யா பீட்டத்திலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிற ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினுடைய பெருந்திருவிழா, வருடந்தோறும் நடக்கின்ற பெருந்திருவிழாவிலே இந்த வருடம் சௌந்தர்ய லஹரி முகாம் நடக்கப் போகிறது. சௌந்தர்ய லஹரி, ஆதிசங்கர பகவத்பாதர் அருளி செய்திருக்கக்கூடிய சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரங்களுடைய அர்த்தத்தை பார்க்கப் போகிறோம். இதுவரை நடந்த பெருந்திருவிழாக்களிலே சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் பார்த்தோம். இப்போ சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பக்தி கிரந்தமாக, வருடந்தோறும் உபாசனா சாஸ்திரமாக இதை சிந்தித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாமிக்கு, விநாயகருக்கு, சந்திர கிரகத்துக்கு, அதே மாதிரி சுப்பிரமணிய சுவாமி செவ்வாய் கிரகம், சாரதாம்பாள் புத கிரகம், வியாழக்கிழமை பிருகஸ்பதி பகவான், வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கெல்லாம் மகாலட்சுமி, எல்லாம் மற்ற தேவதைகளுக்கெல்லாம் விசேஷமாக ஜபஹோமங்கள், அப்புறம் நாராயணனுக்கு, தத்தாத்திரேயருக்கு, பதரி நாராயணர் இங்கே ஆசிரமத்தில் எழுந்தருளி இருக்கிறார் பதரி நாராயணர், அவருடைய அந்த நாளில் சனிக்கிழமை அன்றைக்கி ஹோமங்கள், அது தவிர சனீஸ்வர கிரகத்துக்கும் ஹோமங்கள் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு விசேஷமான ஹோமங்கள், ராகு கேது கிரகங்களுக்கும் ஹோமங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தினந்தோறும் இந்த ஹோமங்கள், பூஜைகள், வழிபாடுகள் ஒரு பக்கம் நடக்கும், முகாம் வகுப்புகளும் நடக்கும். இதுக்கிடையில் ஒரு நாள் புரவலர் இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் தர்மஸ்ரீ சாஸ்வத க்ஷேம நிதிக்கு டொனேஷன்லாம் கொடுத்துருக்கிறவர்களுக்கு ஆசிரமத்தினுடைய வருடந்தோறும் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பற்றி, அதாவது ஆனுவல் டே மாதிரி அறிவிப்புகள், பல விஷயங்களெல்லாம் அங்கே பொதுக்கூட்டமாக நடத்தப்படும். சாயங்கால வேளைகளில் கலை நிகழ்ச்சிகளும் இருக்கும். இது மிகச்சிறந்த ஒரு ப்ரோக்ராமாக வருஷந்தோறும் பண்ணி கொண்டிருக்கோம். இதுக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவும் தேவை. இந்த முகாமில் யாரெல்லாம் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அவர்களும் கலந்து கொள்ளலாம். அனை நிறைய பேர் கலந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெருந்திருவிழாவுக்கு உங்களால் எல்லாராலையும் என்னெல்லாம் உபகாரங்கள்லாம் பண்ண முடியுமோ அது பற்றின அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு இதோடு சேர்ந்து வரும். நீங்கள் எல்லோரும் அதுக்கு உபகாரங்கள்லாம் பண்ணி இந்த பிறவியை நல்ல பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வளங்களையும் பெறுங்கள் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு, உங்கள் அனைவருக்காகவும் ஆதிகுரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தியினிடம் மனமாற பிரார்த்தனை செய்து உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த அறிவிப்பை நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம்.